வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. மென்ஸ் ஷர்ட் பேண்ட் அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் ஃப்ராக் கத்துக்க போறோம். அதுல வந்து கேதரிங் மாடல், இதுதான் வந்து லாங் ஃப்ராக்கு, அனாக்களி டைப்பு. இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி கை, வந்து ஒரு முக்கா கை, இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து லாங் ஃப்ராக்கு தரையை தொடுற வரைக்கும் ஹைட் வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ஃபிளீட்டோ கேதரிங்கோ கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து கேதரிங் வைக்க போகிறோம். சுருக்கம் சுருக்கமாக வரப்போகுது இந்த ஜாயிண்ட்டில். இப்படி தான் இந்த மாடல் பண்ண போகிறோம். இதில் வந்து மெயினாக உள்ள பாட்டுங்களை சொல்லிடுறேன். இது வந்து டாப் பேனல், இது வந்து ஸ்கர்ட்டு. இதில் வந்து கேதரிங் சுருக்கம் சுருக்கமாக வரும். ரெண்டு கை வெட்ட போகிறோம், அவ்வளோதான் போகிறோம். இங்கே பட்டியில் வந்து சென்டர் ஒரு பட்டி ஒன்று போட்டு, இதில் பட்டன் ஒரு 3 பட்டன் வைக்க போகிறோம். இதுதான் ஒரு மாடல். ஆனால் வந்து இதில் வந்து கேதரிங் இல்லை, நம்ம வந்து கேதரிங் வைக்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து ஒரு லாங் ஃப்ராக்கு பட் கேதரிங் மாடல். மாடல் டாப் பேனல், பாட்டம் ஸ்கர்ட்டு, கை, இவ்வளோதான். இதோட அளவுகள் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட டோட்டல் ஹைட்டு, இதோட டோட்டல் ஹைட் வந்து 48 வைக்க போகிறேன். டாப் ஹைட்டு 13.5, இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் 13.5 வைக்க போகிறேன். ஸ்கர்ட்டோட ஹைட்டு பாட்டம் 34.5, இப்போ டோட்டல் 48, அதில் வந்து இது 13.5 போயிடுச்சுன்னா மீதான் 34.5 இந்த ஸ்கர்ட்டோட அளவு வைக்க போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் 12, இங்கே ஸ்லீவ் அட்டாச்சிங்லேருந்து இந்த ஸ்லீவ் அட்டாச்சி வரைக்கும் 12 இன்ச் வைக்க போகிறேன். அடுத்து ஷோல்டர் சீம் 3 இன்ச், இப்போது அந்த கழுத்துலேருந்து ஸ்லீவ் வரைக்கும் உள்ள இந்த அகலம், ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் 5.75. ஆம்கோல் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் ஹை பாயிண்ட்லேருந்து அக்கல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டு 5.75 இறக்கி வெட்ட போகிறேன். அப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு முன்கழுத்து 5.25, ஹை பாயிண்ட்லேருந்து முன்கழுத்து இறக்கம் 5.25, ஃப்ரண்ட் நெக்கு டவுன். அப்புறம் பேக் நெக்கு 5, இதுலேயே வந்து பின் கழுத்து வாங்கி வைக்க போகிறது 5 இன்ச் முன்கழு. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டு வந்து 34.5, இந்த செஸ்ட்டு வந்து ஆம்கோலுக்கு 1 இன்ச் கீழே, அதாவது அக்கலுக்கு 1 இன்ச் கீழே இறக்கி வைக்க போகிறோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும், இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் சுற்றளவு, பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் சேர்த்து சுற்றளவு 34.5. அடுத்து ஸ்டமக்கு அல்லது வெயிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இங்கே, அதாவது டாப்பையும் ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல உள்ள அளவு வந்து இடுப்புன்னு சொல்லலாம், இல்லைனாக்கா ஸ்டமக்குன்னு சொல்லலாம், அல்லது தமிழில் இடையளவுன்னு சொல்லலாம் இல்லையா. சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32, பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் சேர்த்து 32 வைக்க போகிறோம் இடுப்பளவு. ஸ்லீவ் லென்த்து 15.5, கையோட நீளம் வந்து 15.5 வைக்க போகிறேன். அப்புறம் ஸ்லீவ் ஹெம் அல்லது ஓப்பன் லூஸு, இது வந்து ஃபுல் ரவுண்டு 9. நெக்ஸ்ட் வந்து பை ஷேப்பு 13, ஃபுல் சுற்றளவு 13. நான் அதில் வந்து டிவைட் பண்ணி 6.5 எழுதியிருக்கேன். இந்த அக்கிலேருந்து 1 இன்ச் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து பை ஷேப் வைப்போம், அது வந்து 13. இந்த அளவுகளை வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ராக் எப்படி வெட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து மெயின் மெட்டீரியலு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் துணி கொடுத்துருக்காங்க, ஒரு புடவை அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் வந்து லைனிங் 5 மீட்டர் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம மெயின் பீஸ்லேயே வெட்டிடலாம், இதுவே நல்லாயிருக்கு. இது லைனிங் அப்புறமா வெட்டிக்கலாம். தனியாக வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சாரியை வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் ஹைட் வந்து 13.5 வருது. நம்ம ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணி இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். டாப் ஹைட்டு 13.5, ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 13.5னா ஒரு நான் 15.5-16 எடுத்துக்கிறேன். இது வந்து டாப் பேனல் வெட்டுறதுக்கு. சரி, இது வெளிப்பக்கம் மறுபடியும் இப்படி பாதியாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை கீழ்ப்பக்கமாக இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது உள்கால வந்துடுச்சு வந்துச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு, நம்ம அப்படி வச்சுக்கலாம். மறுபடியும் இதை நான் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டம் வந்து இங்கே இருக்குது, டாப் வந்து இங்கே வைக்க போகிறேன். இந்த சென்ட்ரு ஃபோல்டிங் வந்து இங்கே, சைடு வந்து இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்ஜின் 6 இன்ச் போட்டுக்கலாம். டாப் பேனல் ஹைட்டு 13.5 வைக்கிறேன். தைக்கிறதுக்கு 6 இன்ச், 14 டோட்டலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் பார்க் பண்ண வேண்டியது ஷோல்டர் 12, 12ல பாதி 6,
தைக்கிறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 6 வச்சு மார்க் பண்ணிடுறேன். மறுபடியும் பிடிக்கிறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் விட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சீம் 3 இன்ச். இப்போ இதிலிருந்தே 3 இன்ச் ரெடி, ப்ளஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச் இங்கிட்டு. இதுதான் இப்போ கழுத்து ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு டவுன் வந்து 5 1/2. 5 1/2னா வந்து நம்ம வந்து இங்கே 5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த ஜாயின்லேருந்து இது வரைக்கும் 5 வச்சுக்கலாம். தைக்கிறப்போ 5 1/2 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல். ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா 5 1/4. இங்கேருந்து 5 1/4 ஹை பாயிண்ட்லேருந்து 5 1/4 வைக்கிறேன். இதையும் இப்படி நினச்சிக்கிறேன். இப்போது ஜெஸ்ட் அளவு நம்ம இங்கேருந்து ஜெஸ்ட் அளவு இங்கேருந்து இங்கே வைக்கணும். எவ்வளோ ஜெஸ்ட் எவ்வளோ ஃபுல்டு வந்து 34.5. அதில் வந்து பாதி 17 1/2. அதாவது ஒரு ஃப்ரண்டோட அளவு 17 1/2, ஒரு பேக்கோட அளவு 17 1/2. நம்ம ஃபோல்டிங்கில் போட்டிருக்கோம் இல்லையா, மறுபடியும் நம்ம வந்து இன்னும் பாதியாக பிரிக்கணும். அப்போ வந்து 8 5/8. 8 5/8 தையல் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சரிங்களா. இதுவும் நெக்ஸ்ட் வந்து வெயிஸ்ட்டு அல்லது இடை அளவுன்னு சொல்கிறோம்லையா, ஸ்டமக் அளவு 32, ஃபுல் ரவுண்டும் 32. அப்போ ஒரு ஃப்ரண்ட் தட்டு 16, பேக் தட்டு 16. அதை வந்து ஃபோல்டிங் பண்ணி வெட்டுறப்போ நம்ம 8 இன்ச் வைக்கணும். இங்கேருந்து 8 வச்சுக்கலாம். அப்புறம் 1 இன்ச் தையல் பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அப்படியே அணைச்சிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். சென்டர் மார்க் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் வெட்டிக்கிறேன். பேக் கழுத்துக்கு அளவு வச்சுக்கலாம். பேக் நெக்கு 5 இன்ச், 4 1/4 நம்ம வைக்கணும். இங்கே தான் பேக் கழுத்து. இதையும் வெட்டிடுறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்ம வெட்டிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கவர் தட்டு வெட்டலாம். இப்போ நம்ம பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வெட்டிட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான லைனிங்கை வெட்டணும். இப்போ இதை அப்படியே வச்சு இதை நம்ம லைனிங்கை வெட்டிக்கலாம். அதில் வந்து டாப் மெடல் மட்டும் வெட்டியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டு இது வந்து ஃபுல்லாக கேதரிங்காக வரும் இல்லைங்களா. கேதரிங்னா சுருக்கம் மெல்லிசான இது பண்ண போகிறோம். இதோட அளவு இருக்கு இல்லைங்களா, 32 இருக்குது வயிறு, அதாவது இடை அளவு 32. இப்போ ஃப்ரண்ட் பேனல் மட்டும் பாதியாக வச்சோம்னா 16. இப்போ இந்த 16 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடுப்பு அளவு ஒரு ஃப்ரண்ட் தட்டுக்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 16 வந்து இண்டு 3 பெருக்கணும் ஈக்குவல் டு 48. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இன்னொரு 8 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 56 ஃப்ரண்ட் வைக்கணும், பேக்கில் 56 வைக்கணும். அப்போ தான் நிறையா சுருக்கம் வரும். லைனிங்கும் இதே மாதிரி வைக்க போகிறோம். இந்த அளவு வந்து 56, அது பாட்டமும் அதே தான் வரும். 56 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து வெட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒரு 40 வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் டேபிள் வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்மகிட்ட இல்லை. 16 மொத்தம் 40, 16, 56 இந்த அளவுக்கு வெட்டணும். ஃப்ரண்ட்டுக்கு 56, பேக் 56. ரெண்டு பீஸும் ஒன்றா வச்சு வெட்டிட்டேன். பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று ரெண்டு பேனல் வெட்டிட்டேன் பாட்டன் ஸ்கர்ட்டுக்கு. இது வந்து 3 மடங்கு பெருக்கி 48 வந்தது, ப்ளஸ் 8 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதை தையல் மடிக்கிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் ஒரு 6 இன்ச் 6 இன்ச் போயிடும். இதுதான் 7 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறோம். 7 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணுமானாக்கா 7 இன்ச் கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மடங்கோட ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா சுருக்கம் நிறையா கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து கம்மியாக பண்ணுறோம். இப்போ என்ன நம்ம அதை ஹைட்டு நம்ம வந்து இதில் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஸ்கர்ட் ஹைட் வந்து பாட்டம் வந்து 34 இருக்குது.
இதோட ஹைட்டு 34.5. இப்போ இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச் விட்டுடலாம். அப்போ 35 ஆயிடுச்சு. இங்கே மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டுக்கலாம். அப்போ 36 வச்சு நம்ம ஹைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 36 இங்கேருந்து 6. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. இப்போ இதே அளவு வந்து லைனிங்கை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அதே அளவு தான் லைனிங் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா நிறைய நமக்கு லூஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து லைனிங்கையும் வெட்டிட்டோம். லைனிங்கோட ஹைட் வந்து மெயின் பீஸை விட 1 இன்ச் கம்மியாக ஹைட் வச்சு வெட்டிக்கிறோம். இப்போ இது மெயின் ஸ்கர்ட்டுக்கு, இது லைனிங் ரெண்டையும் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெட்டப்படுறது வந்து கை. ரெண்டு ஸ்லீவ் ஒன்றாவே வச்சு வெட்டிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் வெட்டுறீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக வெட்டிக்கிங்க. ஃபோல்டிங் வந்து இங்கே இருக்குது, மெயின் ஃபோல்டிங் இங்கே இருக்குது, கரை அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. கரை இங்கே விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கே வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்லீவ்லேருந்து 15.5, இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு 6 இன்ச் விட்டுறேன். அதுலேருந்து வந்து நான் 15.5 வச்சுக்கிறேன். 15.5 ப்ளஸ் மடித்து அடிக்கிறதுக்கு இன்னொரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக. இதே எல் ஸ்கேல் போட்டே நம்ம வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம லென்த்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் ஹெம் அல்லது ஓப்பன் லூஸ் அளவு 9 இன்ச் வைக்கணும். ஃபுல் ரவுண்டு அப்போனா பாதி வந்து 4.5 வைக்கிறேன். ப்ளஸ் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் மறுபடியும் தையல் வாசி 1 இன்ச். இப்போது நம்ம இங்கேருந்து இந்த கருவு எடுக்கிறதுக்காக வந்து நம்ம இங்கேருந்து எவ்வளோ எடுக்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களுக்கு ஒரு 3.5 வச்சுக்கலாம். அப்புறம் பை ஷேப் வந்து 13 ஃபுல் ரவுண்டு. அப்போ பாதி 6.5, 13 வந்து பாதியாக பிரித்து 6.5 வைக்கிறோம். இதுக்கு நேராகவே இப்போ தையல் வாசி மறுபடியும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ 7.5 வைக்கிறோம். ஓகேயா? இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா வந்து இப்படி நம்ம வந்து ஒரு வளைவு இப்படி பாருங்கள். இதுதான் வந்து ஸ்லீவோட ஆம்கோல் சுற்றளவுன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ இது வந்து இணைச்சிடலாம் அப்படியா. இதை கொஞ்சம் அப்படி லைட்டாக டிபெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வெட்டி எடுத்துடுறேன் அப்படியே. நெக்ஸ்ட் உடனே என்ன பண்ணோம்னா ஒரு சென்டர் மார்க் பண்ணணும். ஓகேயா? இப்போ என்னன்னாக்கா ஃப்ரண்ட்டுக்கு வந்து கவர் தட்டு 1 சென்டிமீட்டர் இந்த இடத்துல மட்டும். இங்கே கொண்டு போய் இங்கே 0 பண்ணிடணும் கொஞ்சம். அதேமாதிரி இங்கேயும் வந்து இவ்வளோ தான். இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சுக்கணும். அதேமாதிரி இங்கேயும் 1 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சுக்கணும், 0 பண்ணிக்கணும். இங்கே வந்து இங்கே மட்டும் 1 சென்டிமீட்டரு. நான் விரிச்சா வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி ஃப்ரண்ட்ல மட்டும் கவர் தட்டு வெட்டிக்கணும். அடையாளப்படுத்திக்கிறேன் நாச்சு போட்டு. அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ லாங் ஃப்ராக்கு வெட்டியாச்சு. கேதரிங் மாடல் இது எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.